நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க கூடியது மருந்து இடுதலுக்கு சிகிச்சை இந்த மருந்து இடுதல் அப்படின்னா சிலர் வந்து சொல்றாங்க வயிற்றில் மருந்து இருக்கு யாரோ மருந்து வச்சுட்டாங்க மருந்து இருக்கிறனால நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்படுது உடல் உடல்நிலை குறைபாடுகள் நிறைய வரும் நிறைய பிரச்சனைகள் நமக்கு உடம்புக்கு அது உபத்திரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த மருந்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னாவே நம்மளுக்கு ஒரு சில பயங்கள் ஏற்பட்டுரும் நிம்மதியாகவே இருக்க முடியாது வயிற்றில் மருந்து இருக்குதுன்னு சொல்லிட்டா நீ எப்படி எடுக்கிறது என்ன பண்றது எங்கே போறது யார் எடுப்பா இந்த மாதிரியெல்லாம் நம்ம தேட ஆரம்பிச்சிடுவோம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலர் வந்து மருந்துகளை எடுப்பதற்காக இருக்கிறார்கள் அவர்கள் சில எல்லா ஏதேதோ புதிய புதிய வழிமுறைகள் சில வழிமுறைகளில் அவங்க மருந்து எடுக்கிறாங்க அது கிளியர் ஆகுது ஒரு சிலருக்கு கிளியர் ஆகாமல் திருப்பவும் திருப்பவும் ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு திருப்பவும் போனால் மருந்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான சில விஷயங்களை நாம் பார்ப்பது உண்டு இந்த மருந்து இடுதலுக்கான சிகிச்சை ஒன்று நம்ம சித்தர் சொல்லியிருக்காரு அதை வந்து நாம் எங்கேயும் போகாமல் யார்கிட்டையும் தேடாம நம்மளே நாம் வீட்டில் செஞ்சுக்கலாம் நம்ம வயிற்றுல மருந்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மருந்தை நாமளே எப்படி எடுத்துறது அதுக்கு என்ன சிகிச்சை அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் நாள் எண்ணெய் தேய்த்து நல்லெண்ணெய் தேய்த்து குளிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணுங்க நல்லெண்ணெய் தேய்த்து குளிச்சுட்டு ரசத்தோட சாப்பிடுங்க அன்னைக்கு ரசத்தோட மட்டும் சாப்பிடுங்க அதே அன்னைக்கு சாயந்தரமே என்ன பண்ணணும் தேங்காய் ஆட்டி பால் எடுத்து வச்சுட்டு கரும்பு சர்க்கரை அதில் கலந்து தேங்காய் பாலோட கலந்து நீங்க சாப்பிடணும் தேங்காய் பாலை காய்ச்செல்லாம் கூடாது தேங்காய் பாலை அப்படியே ஆட்டி வடிகட்டி தேங்காவை அந்த பாலில் கரும்பு சர்க்கரையை கலந்து ஒரு டம்ளார் பால் நீங்க அன்னைக்கு சாயந்தரம் குடிச்சிடுங்க அன்னைக்கு நைட்டு நாம போர்வை போர்வையா போத்திக்குவோம் கம்பளி கம்பளின்னு ஒன்று இருக்கும் பெட்ஷீட் கிடையாது கம்பளி அந்த கம்பளியை விரித்து அந்த கம்பளியில தான் நைட்டு படுக்கணும் அந்த கம்பளியில படுத்து நைட்டு தூங்குங்க மறுநாள் காலையில முருங்கை இலையை பறித்து இடித்து சாறு எடுத்து முருங்கை இலையை பறித்து இடித்து எடுத்து அதில் காலிட்டர் மாட்டுப்பால் கலந்து காலிட்டர் மாட்டுப்பால் கலந்து இரண்டையும் சேர்த்து சாப்பிடவும் முருங்கை இலை சாரையும் காலிட்டர் மாட்டுப்பாலையும் கலந்துட்டு ஒரு டம்ளர் அளவு அந்த லிட்டர் பால் அப்படியே நீங்கள் காலிட்டருங்கிறது இந்த முருங்கை இலை சாறு வந்து எடுக்கும் பொழுது என்னாகும்னா ஒரு நிச்சயமாக காலிட்டருக்கு மேலே கொஞ்சம் அரை டம்ளர் ஏய்ச்சா வரும் அதை கலந்துட்டு அப்படியே குடிச்சிடுங்க இது குடிச்ச சில சில நேரங்கள்ல சில நிமிஷங்கள்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு பேதியாகும் அப்படி பேதி ஆகும் பொழுது வயிற்றில் இருக்கிற மருந்து வெளியே வந்துடும் வெளியே விழுந்துரும் அது எப்பேற்பட்ட மருந்தா இருந்தாலும் சரி வெளியே விழுந்துரும் அப்படின்னு நம்ம சித்தர் பெருமான் சொல்றாரு இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் குளிச்சிடுங்க மறுபடியும் தலைக்கு குளிச்சுட்டு நீங்க வேற ஏதாவது ஒண்ணு சாப்பிட ஆரம்பிக்கலாம் இதற்கு பத்தியம் எதுவும் தேவையில்லை என்ன வேணாலும் நீங்க அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் பத்தியம் இல்லாத ஒரு சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர் பெருமான் சொல்லியிருக்கார் இது எவ்வளவு பெரிய விஷயம் ஆனா சின்ன ஒரு விஷயத்திலயே முடிச்சிட்டாரு அதனால மருந்துருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்க வேண்டாம் எங்கேயும் போய் அலைய வேண்டாம் காசு விரயம் பண்ண வேண்டாம் இந்த சிகிச்சை முறையை நீங்களே செய்யுங்க தெரிஞ்சவங்களுக்கும் தேடுறவங்களுக்கும் இந்த சிகிச்சை முறையை சொல்லுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்